வணக்கம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ் ஆர்த்தோபீடிக் சர்ஜன் இருந்து முழங்கால் ஜவ்வு பாதிப்புகள் பற்றி முன்னாடி வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம் ஏசிஎல் அண்ட் மெனிஸ்கஸ் பற்றி நிறையா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிசிஎல் அப்படின்ற லிகமெண்ட் பற்றி பிசியல்னால் போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் முழங்காலில் ரெண்டு லிகமெண்ட் இப்படி க்ராஸ் மாதிரி இருக்குது அதனால தான் அதுக்கு குரூஷியேட்டு பேர் அதில் ஒரு முக்கியமான ஃப்ரண்ட்டில் இருக்க லிகமெண்ட் பேர் வந்து ஏசிஎல்

ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இந்த மாதிரி ஏசிஎல் பிசிஎல் இன்ஜுரி ஆகுதுன்னா சுமாராக ஒரு எழுவத்தஞ்சி எண்பது பேர்த்துக்கு ஏசிஎல் தான் ஆகும் மிச்சம் ஒரு 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 அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் தான் நம்ம வந்து பிசிஎல் இன்ஜுரியை பார்க்குறோம் பிசிஎல் இன்ஜுரி மாதிரி அந்த பி பிசிஎல் ஜெவ்வு பாதிக்கிற மாதிரியான மெக்கானிசம் வந்து அடிக்கம் அப்படி எப்படி என்ன பண்ணாங்க பிசிஎல் வந்து இன்ஜுரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம பாப்புலேஷனில் பார்க்குறது வந்து டேஷ்போர்ட் இன்ஜுரிஸ் டேஷ்போர்ட்னா என்ன கார்லயோ இந்த மாதிரி ட ஃபோர் வீலர்ஸில் போறப்ப சடன் டீசலரேஷன் போட்டு இல்லாத இடிக்கிறப்ப அந்த முழங்காலுக்கு கீழே இருக்க எலும்புல டைரக்டா வந்து இடிச்சு அப்படியே அந்த கால் பின்னாடி போறது ஸோ ஃப்ராக்சர் ஆகல ஆனா அவ்வளோ ஃபோர்ஸில் இன்ஜுரி ஆயிருக்கு அடிபட்டிருக்கு இருக்கு அப்பனா ஏதாவது ஒண்ணு பாதிக்கணும் அது இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க லிகமெண்ட் பிசிஎல் பாதிக்க இது ஒரு காமனா வர்ற பிரச்சனை இன்னொன்னு பாத்தீங்கன்னா விளையாடுறப்ப ஓடுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பர் ஃபிளக்ஷன் ஆஃப் நீ இல்ல ஹைப்பர் எக்ஸ்டென் ஒரு எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்டுக்கு கால் போறப்பவும் இந்த மாதிரி வந்து பிசிஎல் ஜவ்வு வந்து கிளியலாம் இப்ப பிசிஎல் ஜெவ்வு பாதிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு விதமா அது ப்ரெசென்ட் ஆகலாம் ஒன்று இப்ப நம்ம சொன்ன மாதிரி மேஜரான அடி ஒரு பேஷண்ட்டுக்கே மற்ற நிறைய அடிபட்டுருக்கு அதோடு அதோட சேர்ந்து இதுவும் அடி அப்படி ஒரு ஒரு செட்டிங் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா லோ வெலாசிட்டி ஃபால் தான் ஆனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹெவியான அடி இப்படியும் இருக்கலாம் ரெண்டு விதமாகவும் இருக்கலாம் ஸோ காமனாக வந்து இந்த ஹை வெலாசிட்டியாக இருக்கிறப்ப ம மல்டிப்பு இது ஹெட் இன்ஜுரியை மற்ற இடங்கள்லலாம் அடிபட்டுருக்கப்போ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதெல்லாம் சரியானதுக்கு தான் இப்போ இந்த காலுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த வெறும் காலில் மட்டும் அடிபட்டுச்சுன்னா அடிபட்ட உடனே நல்லா கால் வீங்கி இருக்கும் உடனே கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் சப்போர்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும் அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் பெருசாக தெரியாது ஆனால் கால் வீக்கம் மட்டும் நல்லாயிருக்கும் அப்போனா இனிஷியல் ட்ரீட்மெண்ட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஐஸ் கட்டி வைக்கிறது கிரிப் பேண்டேஜ் அப்ளை பண்ணுறது தேவைப்பட்ட பெல்ட்டு அந்த மாதிரி போட முடியும் ஏன்னா அப்போவுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பெருசாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு கால் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ கிளினிக்கெல்லாம் எப்படி நமக்கு பிசிஎல் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்ப்போம்னா பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி பார்த்து தெரியும் எப்படின்னா அந்த ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது போஸ்டீரியர் ட்ராயர் டெஸ்ட்டு அப்புறம் போஸ்டீரியர் சாக் சைன் காட் ஃப்ரேட் டெஸ்ட்டு அப்படின்லாம் சில டெஸ்ட்டு அது டாக்டர் உங்களுக்கு போனங்கன்னா பார்ப்பாங்க பார்க்குறப்ப அது தெரியும் மாதிரி கால் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பின்னாடி மூவ் ஆகுது நார்மலாக இருக்க காலோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கால் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து மாறி இருக்குன்றது எல்லாமே தெரியும் இன்னொரு டெஸ்ட்டு குவாட்ரிசப்ஸ் ஆக்டிவ் டெஸ்ட்டுன்னு கூட இருக்குது அது பண்ணாலுமே நல்லா தெரியும் நம்மளுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கான்னு சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு தான் உறுதிப்படுத்துறதுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னு சொல்லி தெரிய வரும்

இல்லை போஸ்டோ மீடியல் கார்னர் இன்ஜுரியோ இந்த மாதிரி இல்லை அதர் லைக் ஏசிஎல் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வர்ற மல்டி லிகமெண்ட் இன்ஜுரி மாதிரி வர்றது இதை தேர்டு செட் இதை தாண்டி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிசிஎல் அவல்ஷன் ஃப்ராக்சர் இந்த பிசிஎல் அவல்ஷன் ஃப்ராக்சருங்கிறது நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ரே எடுத்தாலும் எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் அந்த ஒரு ஒரு போன் பீஸோடு அது டிட்டாச் ஆகி பிச்சுட்டு வந்திருக்கும் ஸோ அது வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிரும்னு வச்சு ஸோ இதெல்லாம் தான் பிசிஎல்லோட கிளாசிஃபிகேஷன் எப்படி எதாவது வந்து அது இருக்கலான்ட்டு இப்போ பிசிஎல்லோட ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வகைப்படுத்தியிருந்தோம்ல இந்த பார்ஷியல் டேர் கம்ப்ளீட்டு கம்ப்ளீட் வித் காம்பினேஷன் இதில் பார்ஷியல் டேருக்கு ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எப்போவுமே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஐசோலேட்டட் பிசிஎல் வெறும் பிசிஎல் மட்டும் இருக்குது அப்படின்னா அது பேஷண்ட்டோட டிமாண்டு எவ்வளோ நாளாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அவங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கு அதை பொறுத்து இது கண்டிப்பா சர்ஜரி வேணுமா இல்ல சர்ஜரி இல்லாமல் ட்ரீட் பண்ணலாமான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பிசிஎல் வித் அதர் லிகமெண்ட் இன்ஜுரிஸ் மற்ற லிகமெண்ட்டோட சேர்ந்து பாதிச்சிருந்ததுன்னா அது கண்டிப்பா சர்ஜரி பண்ற மாதிரி ஆப்ஷன் இப்போ சர்ஜரி இல்லாம பிசிஎல் ட்ரீட் பண்ணலாம் நான் ஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசிஎல் டேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிசிஎல்ங்கிறது காலை பின்னாடி எக்ஸசிவாக பின்னாடி போகாமல் தடுக்கிற ஜெவ்வு இப்போ அந்த ஜவ்வு பாதிச்சிச்சுன்னா என்னாகும் அது எக்ஸ்ட்ராவாக பின்னாடி போக பார்க்கும் அப்படின்னா என்ன பண்ணும் காலை ரொம்ப மடக்காமையும் ரொம்ப கால் தொங்க போட்டு கால் வந்து பின்னாடி முழங்கால் வந்து பின்னாடி மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணும் ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் பின்னாடி ஒரு காலுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து கால் வந்து மடங்காமல் வச்சுக்கணும் இது பேர் வந்து பிசிஎல் பிரேஸ்னே ஸ்பெசிஃபிக்காக வருது நம்ம ரெகுலராக போடுற லாங் நீ பிரேஸும் ஓகே பட் அதை விட பெட்டர் பார்த்தீங்கன்னா பிசிஎல் பிரேஸ்னே ஐசோலேட்டட் பிசிஎல் இன்ஜுரிஸ்க்கு கொடுக்கறதுக்கு பிரேசஸ் இருக்குது ஸோ அது ஒரு ஒரு நாலு வாரம் வரைக்கும் யூஸ்வலாக சஜ சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரேஸைக்கு டிஸ்கன்யூ பண்ணிடுவோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்ஷியல் டே இதுவே போதும் ஈவன் ஐசோலேட்டட் ஓ தனிப்பட்ட முறையில் பிசிஎல் மட்டும் பாதிச்சிருந்தாலுமே இந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட் பார்க்குறப்ப அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த சாக் எல்லாம் கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸசைசஸ் மட்டும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு இந்தந்த எல்லாம் பண்ணாதீங்க ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி அதுலேயே அதை சரி பண்ணிடலாம் இப்போ கடைசியா வந்து இந்த பிசிஎல் வித் அதர் லிகமெண்ட் இன்ஜுரிஸ்னு வர்றப்ப இது பார்த்தீங்கன்னா இது கால் ரொம்ப லூஸா இருக்க மாதிரி இருக்கும் வலி ரொம்ப இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது நல்லா ஒரு க்ரிப்பாக நடக்க முடியாது ஸோ இந்த கண்டிஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அறுவை சிகிச்சை பண்ணால் தான் சரியாகும் அது என்ன மாதிரினா இப்போ எப்படி ஏசிஎல்க்கு கிராஃப்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி எதர் ஹேம்ஸ்டிங் கிராஃப்டோ இல்லைனா பெரோனியஸ் லாங்கஸ் கிராஃப்டோ பெரனியஸ் லாங்கஸ் கிராஃப்ட் பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாவே பிசிஎல் எல்லாத்துக்குமே பெரனியஸ் லாங்கஸ் கிராஃப் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டர்டி கிராஃப்ட் லாங் கிராஃப்ட் ஏசியலோட பிசியல் கிராஃப்ட் கொஞ்சம் ஒரு சர்ஜரி எப்போ பார்த்தீங்கன்னா பெரனஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குது அதனால் இதர் உங்களோட சர்ஜனோட ப்ரிஃபரன்ஸு ஹேம்ஸ்டிங் யூஸ் பண்ணலாம் இல்லை பெரனஸ் லாங்கஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ணலாம் இது மூலமாக அதே மாதிரி அதுவாக கரையிற மாதிரி ஸ்க்ரூஸ் கீழே இருக்குது மேலே வந்து பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் சேம் லைக் ஏசிஎல் பட் என்னென்னா பிசிஎல்ங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலி டிமாண்டிங் சர்ஜரி எல்லா இடத்துல ஏசிஎல் பண்ணுற சென்டர்ஸ்லேயுமே பிசிஎல் வந்து அவ்வளோ பண்ணுறதில்லை ஏன்னா இது கொஞ்சம் ஆப்ரேட்டிங் சர்ஜனுக்கு ப்ளஸ் அந்த இருக்கு டீமுக்கு இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர் ஏன்னா இது அக்ஸஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு ஏசில்கிறது ஃப்ரண்ட்லியே இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப சுலபமாக டக் டக்குன்னு பண்ண முடியும் இது வந்து பிசிலுங்கிறது முழங்காலுக்கு பின்னாடி அதை நம்ம கேமரா மூலமாக பார்க்குறதும் கொஞ்சம் சிரமப்பட்டு பார்க்கணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் அது இல்லாமல் பின்னாடி வந்து குழாய்கள் எல்லாமே முழங்காலுக்கு பின்னாடி தான் இருக்குது முழங்கா காலுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த பிளட் வெசலும் நரம்புகளும் கிடையாது ஸோ பின்னாடி அந்த ரத்த குழாய்கள் நரம்பெல்லாம் பாதிக்காத மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணோம் ஸோ அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு சென்டர்ஸில் ரெகுலராக இந்த சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ்கிட்ட பண்ணிக்கிறது நல்லது ஸோ இது பிசிஎல் ஆர்த்ரோஸ்கோபிக் பிசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்தோம் இதுவே பிசிஎல் அவல்ஷன் ஃப்ராக்சர் சொல்றேன் அந்த போன் மட்டும் வருது அதுக்குமே இதர் ஆர்டோஸ்கோபிக்காகவும் ஆப்ரேட் பண்ணலாம் இல்லை அது ஓப்பனாக கூட பண்ணிடலாம் ஏன்னா போன் பீஸுன்ற பெருசாக இருக்கப்ப அதை நம்ம ஓப்பனாக கூட பண்ணலாம் அந்த பிசிஎல் அவல்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஆனால் அதே பொசிஷன்ல தான் இருக்குன்னா அகைன் அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிசிஎல் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஓவரால் ஐடியா ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ அகைன் அந்த பிசிஎல் பிரேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து கால் உணாமல் இருக்க மாதிரி கூட தேவைப்படலாம் சில வாரங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் அகைன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தின் ஒரு ஒரு சிக்ஸ் பெட்டர் பெட்டராகிருவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸுங்கிறப்ப பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் சேர அளவுக்கு ரெடி ஆயிருவாங்க ஸோ யாருக்காவது பிசிஎல் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடிபட்டிருந்தால் அது தெரிஞ்சிடும் ஏன்னா அது ஹாஸ்பிட்டல் போவாங்க ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிடும் ஒரு சிலர் வந்து அப்போ ஏதாவது இந்த கட்டு மாதிரி நாட்டுக்கட்டு போட்டு ஸ்கேன்லாம் பண்ணல என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருந்துருக்கலாம் அப்படி மிஸ் ஆகிருந்திருக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணி இல்லை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணிக்கலன்ற மாதிரி போயிருந்துருக்கலாம் அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி க்ரானிக் பிசிஎல் ப்ராப்ளம் அதுக்காக சொல்லும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு இல்லை ஃபஸ்ட்டு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணாங்க கொஞ்சம் ஃபேம் வீட்டில் பயந்துக்கிட்டு சர்ஜரி பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி குரூப் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு மசில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ட்ராங் நல்லா மேனுவலாக ஒர்க் பண்ணுறவங்க மசில்லாம் ஸ்ட்ராங்காக கால் பெருசாக ஸ்லிப் ஆகாது ஆனால் வலிக்கும் அப்போ வந்து கால் என்னாகும் வலி வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங்காக பிசிஎல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வெறும் வலிக்காக மட்டுமே கூட நிறைய பேர்த்துக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அதனால பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து பிசிஎல் மேனேஜ்மெண்ட் மட்டும் மாறும் ஒருத்தருக்கு பெல்ட் மட்டுமே போதும் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுன்றிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்றத பொறுத்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ